தமிழக வெற்றி கழகம் ஒரு லாங் லாஸ்டிங் வெயிட் ஆஃப்டர் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரியும். நான் இந்த டாபிக் பேசுறதுனால வந்து நான் யார் ஃபேனு அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். நான் வந்து எப்பவுமே வந்து எஸ் நானும் வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன், ஆக்டர் விஜய் ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பேஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் மூவ் நம்ம எப்படி ஒன்றாலும் மாறலாம், அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து அது நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரைவேட் திங். நம்மளோட ரைட் டு ஓட்லாம் செகண்டரி. ஸோ வந்து அவர் எப்படி வந்து ஒரு கட்சிக்கான பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கட்சியில் இன்வால்வ் ஆகிறதா இருக்கட்டும், ஏதோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அறிவிச்சு, ஒரு மூணு மாதம் முன்னாடி வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணி உடனே வந்து ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணி உடனே வந்து கட்சி பேர் அறிவிச்சவர் கிடையாது விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 16 வருஷம் பேக் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு 15 வருஷமாச்சும் அபிஷியலா கூட சொல்லலாம். அப்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் எப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் எப்போ வந்து இனிமேல் தளபதி விஜய்னு கூட சொல்லக்கூடாது அவரை, அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவர் வந்து எப்ப கட்சிக்கு வருவாரு, எப்ப வந்து அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள். எப்பவுமே வந்து அபிஷியலா ஏதாவது ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்களோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பொது இடத்துல வந்து கேட்கறாங்கன்னா கூட இல்ல, சும்மா ஒரு கேள்வியை கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து ரீசெண்டா இல்ல, ஒரு பத்து வருஷமா வந்து விஜய் அவர்கள் அந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க எந்த மீடியா போனாலும். பட் அதுக்கான விளக்கம் வந்து வெரி சூன் ஆன்சரா இருக்கட்டும், கண்டிப்பாக வருவேன், அதுக்கான இது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ வரல அப்படின்ற ஒரு எந்த இடத்துலயும் வந்து வரல, இனிமே நான் வரல அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட ரெஜிஸ்டர் பண்ணது கிடையாது. ஈவன் வந்து எந்த இடத்துல போனாலும் அவர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாரு, பேசுவாரு. ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வந்து ஈவன் வந்து ஒரு ஓட் போடுறதுல கூட வந்து அது அரசியல் கலந்த ஒரு ஓட்டிங், அந்த ஓட் அந்த டைம்ல ஒரு சைக்கிள் வந்து ஓட் போடணும், ஒரு மிகப்பெரிய நடிகர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 crores பிளஸ் சேலரி வாங்குறவர் வந்து அவரோட ஓட் பூத்துக்கு வந்து சைக்கிள்ல வராரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வந்தாரு. வந்துட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு ரிமார்க்கபிளான விஷயத்த வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. நம்மளால டைரக்டா பேச முடியலனால இன்டெரக்டா சில விஷயம் பதிவு பண்றதுக்கு விஜய் எப்பவுமே வந்து பேக் இல்லைன்னா வந்து மாற்று கருத்து அப்படிலாம் பேசுறது கிடையாது, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசுவார் விஜய் அவர்கள். சில இடத்துல விஜய் அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இருக்கும், பட் விஜய் அவர்கள் எஸ் அவர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் சரி அவங்களோட பேஸ்மெண்ட் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து பெரும்பாலும் சொல்லலாம் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேலையும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர், அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி ஐயா எடப்பாடி அவர்களும் சரி, பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 45-50 வருடங்கள் வந்து அரசியல் அனுபவம் கொண்டவர். இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் அனுபவம்ன்றது நம்ம காலப்போக்குல வருது. அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்றது பிரைவேட்டா அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கான கலாய்வு கிட்டத்தட்ட ஒரு 2008 இருந்து அதுக்கான பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சாரு விஜய் அவர்கள். எஸ் அது வரைக்கும் வந்து விஜய் நற்பணி மன்றம் இருந்ததை வந்து என்ன பண்றாருன்னா 2008 அப்புறம் எஸ் ரசிகர் மன்றம் இருந்ததை வந்து விஜய் நற்பணி மன்றம்னு மாத்துறாரு. அது ஏன் மாத்துறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் கொடுக்குறாங்க, என்னன்னா மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணுங்க. விஜய் வந்து எப்பவுமே வந்து நிறைய பசங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்ற ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம காதுக்கு வரும், நிறைய ஹெல்ப் பண்றாரு. பட் நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம பண்றாருன்றது வந்து அப்பத்துல இருந்தே நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, நிறைய நடிகர்கள் பண்றது, பட் விஜய் அவர்கள் பண்றது வந்து கூடுதலா இன்னும் ஏதோ இருந்து சம் ஃபோக்கஸ்ல வந்து அந்த லைன் லைட் சொல்லுவாங்க அந்த ஃபோக்கஸ்ல வரும். சோ வந்து அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஓரியன்டாவும் பண்ணுவாரு, அதே நேரத்துல தனக்கு உதவும் மனப்பான்மை இருக்குன்னு வெளியில லைட்டா வந்து தெரிய வரும். சோ இதெல்லாம் அவர் பண்ணிட்டே தான் இருந்தாரு. 2008 அப்புறம் வந்து தன்னோட ரசிகர் மன்றத்தெல்லாம் நற்பணி மன்றம் மாத்துறாரு. மாத்திட்டு கிட்டத்தட்ட வித்இன் ஒரு 3 இயர்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து 2011 வந்து நற்பணி மன்றத்தெல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாத்துறாரு. எஸ் அப்பதான் வந்து ஒரு அபிஷியலா வந்து கட்சி நான் வந்து தொடங்க போறேன். ஆனா இவ்வளவு 2011 பாத்துங்க, இப்ப 2024 கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ காலங்கள் வந்து இந்த அரசியலுக்காக அவரை தன்னைத்தானே மெழுகுபடுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கலா ஆய்வுகள் பண்ணிருக்காரு, நிறைய அதாவது டிஸ்டன்ட் விஷன் சொல்லுவாங்கல்ல, நிறைய பார்த்திருக்காரு, நிறைய அனுபவப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தெல்லாம் கூட நம்ம பார்க்க போறோம். எஸ் 2011 ஒரு உழைத்திடு
உயர்ந்திடு உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு கொடியை வந்து அவர் அபிஷியலா, இப்ப கொடி இல்லாம அப்ப 2011 ஒரு கொடியை வந்து அபிஷியலா ரிவீல் பண்றாரு. அந்த கொடியில வந்து தனக்காக இருக்கிற ரசிகர்களை வந்து எப்படி கைட் பண்ணலாம், அதாவது ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, அதுல வந்து ஒரு டேக் உயர்த்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் அப்படின்ற டேக போட்டாலே ஒரு ரசிகர் கூட்டத்தையே தன்னோட பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ்ல, ஈவன் அது கட்சி சார்பாகவும் இருக்கட்டும் தன்னுடைய ரசிகர்களாகவும் இருக்கட்டும், எவ்விதமா இருந்தாலும் அவங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் கைடன்ஸ்ல பக்காவா டிரைவ் பண்ணுன்ற பிளானோட தன்னால முயன்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு கூட்டத்தை அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பர்டிகுலரா இந்த ரசிகர் இந்த ஒரு நற்பணி மன்றத்துல இருந்து தன்னோட விஜய் மக்கள் இயக்கமா மாத்தும் போது நிறைய இடத்துல நடக்கிற கூட்டம், திண்டுக்கல், பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து நிறைய இடத்துல நடக்கிற கூட்டத்துல போய் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் இல்லைனா வந்து ஹெல்ப் பண்றது இல்ல ஃபவுண்டேஷன் மூலமா பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட கட்சியும் அவரோட ஃபேஸ் வேல்யூவும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் 2011 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2009 இந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்பப்போ போய் மீட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணி அது வந்து ஏதாவது மரியாதை நிமித்தமா மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன கைடன்ஸ் கத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 2011 வந்து அண்ணா ஹசாரே பண்ண ஊழல், சாரி அண்ணா ஹசாரே வந்து ஊழலுக்கு எதிராக பண்ண உண்ணாவிரதத்துல போயிட்டு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டிசிபென்ட்டா கலந்துனாரு தமிழ்நாடு சார்பா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமய டைவர்ட் ஆயிருந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு கூட ஆரம்பிச்சாரு. சோ அதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாருன்னு கூட சொல்லலாம். எஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயமா வந்து நிறைய இங்க இருக்கிற கட்சிகள் கூட நிறைய வந்து பேச ஆரம்பிச்சாரு, பழக ஆரம்பிச்சாரு. 2013 அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் ஆன ஒரு இயர்னு கூட சொல்லலாம். எஸ் தலைவா, நிறைய பேருக்கு தெரியும் தலைவா, அது வந்து இட் கம்ஸ் வித் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டேக்ல வரும். அப்படி இருக்கும்போது வந்து அப்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூவால வந்து தமிழ்நாட்டுல படமே ரிலீஸ் ஆகல, கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கழிச்சு தான் படமே ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் சரி பண்றதுக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் சார்பா நிறைய பேசினாரு கொண்டாரு. ஸோ ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பொலிட்டிக்கல் வைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. எஸ், 2014 அப்ப வந்து ஏதோ ஒரு மீட்டிங்காக இங்க வந்திருந்த இப்போதைய பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயா அவர்களை வந்து மரியாதை நிமித்தமா திருப்பி பாக்குறாரு. இந்த சைட்ல வந்து காங்கிரஸ் லீடர் 2009 மீட் பண்றாரு, இந்த சைட்ல 2014 வந்து பிஜேபி லீடர் மீட் பண்றாரு, நடுவுல வந்து கலைஞர் ஐயா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவை மீட் பண்றாரு, இந்த சைட்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை மீட் பண்றாரு. சோ வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு கட்சியை பத்தின அபிப்பிராயம் இல்ல ஒப்பீனியன், அவங்க எப்படி வந்து அதை லீட் பண்ணி கொண்டு போறாங்கன்ற நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கத்துக்கிறாரு. சோ நிறைய விஷயம் வந்து அவருக்கு கிடைக்குது. பட் ஆனா வந்து சில இடத்துல வந்து சில பயங்கரமா வளர்றோம் இல்ல வந்து ஓரளவுக்கு மற்றவங்களை தாண்டி நம்மளுக்கு முன்னேறோம்னா ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு பயங்கரமா பாசிட்டிவா நடக்கும் இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ், 2019 அந்த எண்டு ரேஞ்சில் மாஸ்டர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க போது விஜய் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ரைடு போச்சு அவர் வீட்டுக்கு, எல்லா அவரோட எல்லா ஹவுசஸ்லயும் வந்து ரைடு போகும்போது கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் ப்ரூவ் பண்ணி. எனக்கு வந்து இவரோட மூவ்லயே பிடிச்ச மூவ் என்னன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மூவ் தான். என்னன்னா நான் வந்து எதுவும் வந்து ஒரு கள்ளப்பணமோ இல்லை வரிப்பணம் ஏய்ப்போ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா இன்கம் டாக்ஸ் கிட்டே நிரூபிச்ச பிறகு ஒரு செல்ஃபி நெய்வேலியில வந்து மாஸ்டர் படத்துல வந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு டாக் போட்டிருப்பாரு. அது உண்மையாலுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் நான் வந்து நிரபராதி, ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கான நான் உண்மையா திரண்ட எனக்காக உண்மையா திரண்ட மக்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி போட்டாரு. த மோஸ்ட் ட்வீட்டட் செல்ஃபி ஆஃப் த இயர் 2019 இன்னைக்கு வரைக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து அபிஷியலா மீட்டிங்ஸ் சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் வந்து இன்ஸ்டா ட்விட்டர்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஸோ வந்து அவரோட மக்களுக்கு அவரோட பலம் மக்கள் எவ்வளவு பேர் அவரை ஃபாலோ பண்றாங்கன்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2 அபிஷியலா வந்து அது வரைக்கும் வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு இருக்க தன்னோட கட்சியை வந்து எஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா டெல்லியில போய் பிப்ரவரி 2 ரிஜிஸ்டர் பண்றாரு. எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு தான் ஏதோ ட்ரை பண்றாங்க, ஏன்னா வித்இன் மார்ச் எலெக்ஷன், நான் சொல்றது 2024 தான், இன்னும் முடிய கூட இல்லை. ஸோ ஏதோ பிளான் பண்றாங்க அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் தெளிவா சொல்லிட்டாரு 2026 இஸ் அவர் ஒன்லி ஸ்கோப்,
நாங்க யாருக்குமே இப்ப ஆதரவும் கொடுக்கல, இந்த எலெக்ஷன்லயும் நிக்கல அப்படின்னு சொன்னாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மூவ் நடந்தது 2022 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் மூலியமா கண்டெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட 169 உள்ளாட்சி தேர்தல்ல மெம்பர்ஸ் வந்து 120 பேர் ஜெயிச்சு அவங்களை என்கரேஜ் பண்ற விதமா எல்லாரையும் பர்சனலா கூப்பிட்டு என்கரேஜ் பண்ற விதமா கங்க்ராட்ஸ் பண்ணாரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஸ்பைட் ஆஃப் மூவி ஷெட்யூல் நிறைய பேர் வந்து படத்திலயும் நடிக்க முடியுமா, கட்சியும் பாத்துக்க முடியுமா அப்படின்ன மாதிரி க்வெஸ்சன் பண்ணும்போது தான் வந்து பிப்ரவரி 2 அப்புறம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், தளபதி 50 இதுக்கு மேல்பட்டு வந்து இப்ப வர கோட்டு, அதுக்கப்புறம் ஒரு படம் மட்டும்தான் நடிப்பேன், அதுக்கப்புறம் என்னோட முழு நேர பணியா நான் கட்சியில ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு அது பாசிபிளான மூவ் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சோ இன்னைக்கு அபிஷியலா 9:15 AM வந்து அவரோட பிளாக், அவரோட கொடியை வந்து ரிவீல் பண்ணி, அது மட்டும் இல்லாம ஒரு பிளாக் ஆந்தம், அந்த பிளாக் ஆந்தம் பிளாகை பத்தி தான், பிளாக் மேல கீழே பார்டர் வந்து மேல கீழே ரெண்டுமே வந்து மெரூன் சம் மிக்ஸ்டு வித் ரெட், நடுவுல வந்து ரெண்டு யானைங்க, அப்புறம் வந்து வாகை பிளவர். வாகை பிளவர் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு விக்டரியை வந்து ரெசம்பிள் பண்ற, அதாவது வந்து வெற்றியை ரெசம்பிள் பண்ற விதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது நிறைய உள்நோக்கங்களான விஷயம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, ரிசல்ட் பண்றது. பட் அபிஷியலா வந்து டிவி கே சைட்ல இருந்து மாநாடு நடக்கும்போது, ஸ்டேட் லெவல் மாநாடு நடக்கும்போது நாங்க அந்த கொடியை பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் அன்டில் நம்ம எதுவுமே வந்து ஏடா கூடமா அதை பத்தி நினைச்சிட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், அதுல இருக்க அந்த வாகை பிளவர் வந்து சிம்பிள் ஆஃப் ஈழம், அந்த அபிஷியலா அவங்க வந்து ஒரு பிளவர் வச்சிருந்தாங்களா ஈழத்தமிழர்கள், சோ அதுக்கான சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு மீட்டிங்ல வந்து விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா சொன்னாரு. அதை தவிர்த்து முக்கியமா பேசப்படுறது என்னன்னா, பிளாக் அவர் ரிவீல் பண்ணது கூட கிடையாது, அந்த பிளாக் சாங், அந்த பிளாக் ஆந்தம் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ் தமிழோட மியூசிக்ல, விவேக்கோட லிரிக்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனிமேட்டட் அண்ட் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இன் விஷுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு யானை, அந்த ரெண்டு யானை வந்து மக்கள் கூட்டத்தை வந்து செதறடிக்கிற மாதிரியும், அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆள் வந்து நடுவில் கொடி நிறுத்தி அந்த கொடியை பார்த்து வர ரெண்டு யானைகள் வந்து அங்க இருக்கிற ரெண்டு யானையும் தடுத்து நிறுத்தி அடிச்சு விரட்டி மக்களை காப்பாத்துற மாதிரியும் ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு, மக்கள் வந்து கொடியை ஏத்திட்டு நடக்கிறது கொள்றது, நிறைய விஷயம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் காட்டுறது, இது மாதிரி வந்து பிளாக் ஆந்தம் அப்படின்றத விட ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லாம போல இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ரிசம்பிள் இருந்தது. அது மட்டும் இல்லாம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. சோ 2026 இது முக்கியமான விஷயம், நான் ஒண்ணு மறந்துட்டேன். எஸ் அந்த பர்டிகுலர் சாங்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் வந்து அறிஞர் அண்ணா அவரோட சில்லவுட்டேக்கு நடுவுல வந்து தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் நிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டான்ஸால போகும் அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ல. சோ இது எல்லாமே வந்து சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியலா எங்க கட்சியோட கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை தவிர்த்து ஒரு மாநாடு வைக்கும் போதுதான் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நிறைய உள்நோக்கங்கள், அவங்களோட எதை நோக்கி உழைக்க போறாங்க, இப்போதைக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரே தவிர, எதை நோக்கி உழைக்க போறாங்க ஃபர்தரா, எதுக்காக வந்து முழு நேரமா எதுக்கு வந்து கட்சியை வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் மாநாட்டுலதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எது வந்து பிளாக் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அபிஷியலா கட்சி ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. சோ போட்டி அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது 2026ல. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எஸ் இந்த பர்டிகுலர் பிளாக் ரிவீல், கொடியை வந்து மக்களுக்கு வெளியே காமிச்சது, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆந்தம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய். சி யூ. தனியாக கம்மியாஸ் பண்ணுங்க. பாய்.